நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் குரீஷ்மா சோனா. இன்னைக்கு நச்சுரனால சினிமா செய்திகள் நாம் பார்க்க போற முதல் நியூஸ் நடிகர் விஜய் மற்றும் அஜித் பத்தி தான். நடிகர் விஜய் இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல த கோட் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு வராரு. இந்த படத்துல அவருக்கு ஜோடியா மீனாட்சி சௌத்ரி மற்றும் சினேகா உள்ளிட்டோர் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இந்த படத்துல லைலா, பிரசாந்த், பிரபுதேவா உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துடைய பாடல்கள் போஸ்டர்ஸ் தான் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. இப்போ இந்த படத்துடைய அடுத்த போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த போஸ்டர்ல இந்த படம் IMAX ரிலீஸ் ஆக இருக்கிறதா ஒரு தகவல் படக்குழு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் செப்டம்பர் 5 திரைக்கு வர இருக்கு. இதை தொடர்ந்து நடிகர் அஜித்தோட விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டும் வெளியாகிருக்கு. மகிழ் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் நடிச்சிட்டு வர இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிகை த்ரிஷா நடிச்சிட்டு வராங்க. மேலும் முக்கியமான வில்லன் கேரக்டரில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் ஆரவ் நடிச்சிட்டு வராங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் அடுத்தடுத்த போஸ்டர்ஸும் ரிலீஸ் ஆகி அஜித் ரசிகர்களுக்கு ஒரு ட்ரீட்டாக அமைஞ்சது. இப்போது இந்த படத்தில் முக்கியமான வில்லன் கேரக்டர் பிளே பண்ணுற ஆரவுடைய போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புகள் ஹைதராபாத்தில் நடந்துட்டு வருது. சோ இந்த நியூஸ் கண்டிப்பா விஜய் மற்றும் அஜித் ரசிகர்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங் நியூஸா தான் இருக்கும். நடிகர் விஜய் சேதுபதியோட 50வது படமாக ரிலீஸ் ஆன மகாராஜா படம் ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டாக மாறிச்சு. 100 crore கிளப்ல இணைந்த இந்த படத்தை இயக்குனர் நிதிலன் சுவாமிநாதன் இயக்கியிருந்தார். இந்த படத்தில் நடிகர் விஜய் சேதுபதிக்கு பொண்ணா ஷினிகா ராஜ் பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் மம்தா மோகன்தாஸ், சிங்கம் புலி, நடராஜன் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருந்தாங்க. இந்த படம் ஒரு விறுவிறுப்பான கதைக்களம் கொண்ட படமாக இருந்துச்சு. இந்த படத்தில் அனுராக் காஷ்யப் ஒரு வில்லன் ரோல் பிளே பண்ணியிருந்தார். இந்த படம் இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படம் 2024 இந்திய அளவில் அதிகம் பேர் பார்க்கப்பட்ட படங்கள் லிஸ்ட்டில் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. 15.5 million வியூஸ் இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. இது கண்டிப்பாக நடிகர் விஜய் சேதுபதி ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பியான நியூஸாக தான் இருக்கும். KGF படத்தின் மூலமாக பேன் இண்டியா லெவலில் ஹிட்டான நடிகர் யஷோட அடுத்த படத்தோட அப்டேட் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. முன்னாடியே டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தில் அவர் நடிக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியான நிலையில் இப்போ அந்த படத்துடைய பூஜை நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த படத்தை இயக்குனர் கீத்து மோகன்தாஸ் இயக்குறாங்க. இந்த படம் ஒரு ட்ரக் மாஃபியாவை பேஸ் பண்ண கதைக்களம் கொண்ட படமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இந்த படத்தையும் பேன் இண்டியா லெவலில் கொண்டு போகிறதுக்கு படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. இந்த படம் April 2025 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துடைய நெக்ஸ்ட் செட் ஆஃப் அப்டேட்ஸ்க்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகையாக இருக்கிற நடிகை த்ரிஷா அடுத்தடுத்து பல படங்களில் நடிச்சிட்டு வராங்க. மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடிகர் அஜித்குமாரோட த்ரிஷா ஜோடியாக நடிக்கிறாங்க. இதை தொடர்ந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் நடிகர் அஜித்குமார் நடிச்சிட்டு வர குட் பேட் அக்லி படத்திலையும் இவங்க இணைய இருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. ஏற்கனவே அஜித் த்ரிஷா நடிப்பில் வெளியான கிரீடம், என்னை அறிந்தால், மங்காத்தா போன்ற படங்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனந்தையில் அடுத்து இவங்களோட காம்பினேஷனை பார்க்குறதுக்கு நடிகர் அஜித் மற்றும் த்ரிஷா ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு நச்சினால சினிமா செய்திகளை நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் ரீஷ்மா சோனா. Sun News WhatsApp சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து Sun News உடன் இணைந்திருங்கள்.